ஆத்துகளெல்லாம் சாக்கடை ஆகிட்டோம். நம்ம மேய்ச்சல் நிலத்தெல்லாம் கட்டணம் கட்டிட்டோம். பசுமாடெல்லாம் கசாப்பு கடைக்கு அனுப்பிச்சிட்டோம். நம்ம பிள்ளைகள்லாம் சாப்பாடு இல்லாமல் 5 வயசுக்குள்ளே 5-3 குழந்தை செத்துக்கிட்டு இருக்குது. இன்னும் இதோடைய பரிமாணம் என்னன்னு இன்னும் மக்களுக்கு முழுமையாக புரியல. இது ஒன்றும் சாமானியமாக வராது. இப்போது நீங்கள் முதல் இதுலேயே சொன்னீங்க, இந்த கங்காவே காஞ்சி போதும். கங்கா காஞ்சி போனால் இந்தியாவுக்கு என்ன ஆக போகுதுன்னு கற்பனை பண்ணியிருக்காங்களா யாருனாலும்? நம்ம தேசத்துக்குள்ளேயே போராடும் மனிதனன்ற தன்மையை மறந்து போயிடுவாங்க இல்லையா? என்னமோ கலாச்சாரம் இருக்கட்டும், என்னமோ மதம் இருக்கட்டும், எல்லாம் மறந்துட்டு மிருகத்து மாதிரி ஆயிடுவாங்க. பற்றாக்குறை வரும்போது மிருகமாயிடும். ஆமாம், மிருகத்து மாதிரி ஆயிடுவாங்க. அந்த நோக்கத்தில் இயற்கை சூழ்நிலை போயிருக்குது. இதுக்குன்னா செய்யணும்ன்ற உறுதி எல்லார் மனத்துலையும் இன்னும் நம்ம கொண்டு வரல. ஏதோ 4 பேர் பேசிக்கிறாங்க, 4 பேர் ஏதோ செயல் செய்கிறாங்க. இது நாம் அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்தில் கொண்டு வரலன்னா நமக்கு ரொம்ப மனிதனுக்கு கற்பனை பண்ணிக்க முடியல. அந்த மாதிரி ஆபத்து இருக்குது நமக்கு. நான் இப்போ முதல் தடவை சத்குருவோடைய பிரசங்கம் கேட்டபோது என் மண்டைக்குள்ளே ஒன்று போச்சு. நாம் இந்த பூமியில் வாழ்கிறோம், அதெல்லாம் நடக்கிற எல்லாத்தையும் நமக்கும் பொறுப்பு இருக்குது. அதெல்லாம் அடுத்தவங்க மேலே குறை சொல்லிட்டு நம்ம சும்மா இருக்க முடியாது அப்படிங்கிறது. இப்போது நீங்கள் காலங்காலத்துக்கும் தண்ணியை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. கடவுள் நிறையா தண்ணியை கொடுக்குறாங்க. அந்த ஆற்று தண்ணியெல்லாம் சாக்கடை ஆக்கிடுறாங்க. ஓரத்தில் ஃபேக்ட்ரியை கட்டி ஃபேக்ட்ரியில் தண்ணி எடுத்துகிட்டு சாக்கடையை ஆற்றுல விட்டுறாங்க. இப்படி நம்ம இயற்கை கொடுத்த தண்ணியெல்லாம் நம்ம வீணாக்கிட்டு இருக்கிறோமே. அதில் நம்ம பொறுப்பில் இருக்கவங்களுக்கு நம்ம ஏதாவது சொல்லி வைக்கணுமே. இது அடிப்படையாக மனிதன் நன்மைன்றது இயற்கையில் தான் இருக்குதுன்றது இன்னும் கவனம் வரல. இப்போ கோப்பன்ஹேகன் பார்த்தீங்க, எல்லாம் போனாங்க, எல்லாரும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற பார்க்குறாங்க. என்னுடைய நாடு உன்னுடைய நாடுன்னு என் மனத்தில் தான் இருக்குது. பூமி தாய்க்கு எந்த நாடு கிடையாது, அதெல்லாம் ஒன்றா இருக்குது அன்ற மாதிரி ஒரு பக்குவமாக இருக்கிற தலைவர் எடுக்க முடியல ஒரு நிர்ணயம். நீ பண்ணிக்கோ, நான் பண்ணிக்கோ, நான் பண்ணிக்கோ, நீ பண்ணிக்கோன்னு தான் போகுது. நீ பண்ணணும்னா இது ஆகாது, இது நான் பண்ணணும்னு உணர்வு வந்தால் தான் ஆகும். எல்லாரையும் நான் தான் கேட்குறாங்க, நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்கீங்க, நீங்கள் எதுக்கு மரம் வைக்கிறீங்க? அது மரம் வைக்கிற ஆள் ஒரு ஆள் இருக்கணும்னு நினச்சிக்கிறாங்க. அவர் எல்லாரும் வச்சதான் இது நடக்கும் தானே? யார் யாருக்கு முடியுமோ எல்லாரும் வச்சா தானே நடக்கும். இந்த சுற்றுச்சூழலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், இயற்கைக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், இது யாரோ ஒரு தனி மனிதனுடைய வேலைன்னு நினச்சா முட்டாள்தனமாகிடும். யார் யார் மூச்சு காற்று எடுக்கிறாங்களோ அவருக்கு எல்லாம் சேர்ந்தது தான் இந்த பொறுப்பு இல்லையா? ஆமாம். யார் யார் மூச்சு இல்லாமல் இருக்கிற ஆள் விட்டுடலாம். நாம் அவர் நாம் தொந்தரவு கொடுக்க, அவர் நாம் தொந்தரவு பண்ணுவோம். யார் யார் மூச்சு காற்று எடுக்கிறாங்களோ அவருக்கு எல்லாமே இந்த பொறுப்பு இருக்குது. நான் இவ்வளோ சுவாசிக்கிறேனே, இதுக்கு தேவையான செயல் நான் செஞ்சுருக்கிறேன்னா, நான் இவ்வளோ சாப்பிட்றேனே, இதுக்கு தேவையான செயல் நான் செஞ்சுருக்கிறேன்னா, இவ்வளோ தண்ணி குடிக்கிறேனே, இதுக்கு தேவையான செயல் செஞ்சுருக்கிறேன்னான்றது பிரத்தியொரு மனிதன் மனத்திலையும் நாம் கொண்டு வரணும். ஆன்மீகத்தை பரப்புறதுக்காக வந்த குருக்களில் நீங்கள் தான் நடைமுறை வாழ்க்கையும் ஆன்மீகத்தையும் இணைச்சி பார்த்தவங்க. எப்படி பிரிக்க முடியும் சொல்லுங்க? நம்மளால் பிரிக்க முடியுமா? இன்னைக்கு இந்த உலகத்தை 2 விஷயம் அச்சுறுத்து. பூமி சூடாவது, கடல் மட்டம் ஒசருது, பனிமலையெல்லாம் உரி ஒடியாருது, கங்கை வற்றி போகும் போல் இருக்குது. எதிர்காலங்கிறது ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. 2வது உலகம் முழுதும் உணவு பற்றாக்குறை இருக்குது. இதெல்லாம் இயற்கையில் நடக்கலை, மனுஷன் செஞ்ச கேடுகள்னாலேயே நடக்குது. இதில் நம்மளுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கணும்? இந்த 20ஆம் நூற்றாண்டு ஆரம்பிக்கிறப்போ நமக்கு 1 பில்லியனு நம்ம ஜனத்தோடு இருந்தது. இப்போ 7 பில்லியனுக்கு போகுது. ஒரு 100 வருஷத்தில் 4 மடங்கு அதிகப்படுத்தான், 4 மடங்குக்கு மேலே அதிகப்படுத்தான். எப்படின்னு வாழ்றது? என்ன பண்ணாலும் பத்தாது. சாப்பாடு பத்தலை, இடமும் நிலமும் பத்தலை, தண்ணி பத்தலை, காற்று பத்தலை, ஆகாயமும் பத்தலை. நமக்கு இந்த ஜனத்தோட பொறுப்பு இல்லாமல் போயிருக்கிறதே ஒரு ரொம்ப அடிப்படையான காரணம். நம்ம ஜனத்தோட குறைக்கலன்னா நமக்கு நாம் சுகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னமோ பண்ணிக்கிங்க நீங்கள், என்னென்ன சயின்ஸு டெக்னாலஜி பண்ணாலும் ஜனத்தரை குறைக்காம இந்த பூமிக்கு ரொம்ப அதிகமாக பாரம் ஆகிட்டோம். நாமே விழிப்புணர்வை குறைக்கலன்னா நம்ம தாயே நம்ம குறைக்கிற தேவை வந்துடும். இப்போ பாம்பு எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவருக்கு குழந்த பெற்றா அவர் ஒரே தடவை 100-200 பெற்றுவாங்க. அவருக்கே தெரியும் இது ரொம்ப அதிகம்னு, அதனால அவர் பாதி சாப்பிட்டுடுவாங்க. அப்படி நம்ம பூமி தாய்க்கு உணர்வு வந்துடும். நம்ம பார்த்து இவர் புழு பூச்சி மாதிரி வளர்றாங்க சொல்லி நம்ம ஒரு பாதி பேர் அவரே குறிச்சிடுவாங்க. அவர் குறிச்சா ரொம்ப கடினமாக இருக்கும், நாமே குறிச்சா கவனமாக நல்லா இருக்கும். உலகத்து தலைவர்கள் எல்லாமே மனிதர் எல்லாமே ஒரு உறுதி எடுத்தா ஒரு 50 வருஷத்துல பாதி பண்ணிடலாம். ஆனா 50 வருஷத்துல டபுள் பண்ணணும்னு பாக்குறோம். இப்போ எப்படி வாழ்றது? கும்பல சோளத்துல கேப்பையில தெனையில எல்லா சத்தும் இருக்குது சத்குரு. ஆனா அந்த நெல்லில் அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. அதெல்லாம் நீங்க சாப்பிட்டா ஏழை. நீங்க நீங்க ஃபுல்லா பாலிஷ் பண்ணி எப்படி இருக்கணும், உங்க வேஷ்டி எப்படி இருக்குது அப்படி இருக்கணும் சாதம். அது சாப்பிட்டதான் நீங்க வசதி. ஆனால் உண்மையில சத்தான சாப்பாடு இல்லாதனால டாக்டர் சொல்றாரு தமிழ்நாட்டில் 40% மக்களுக்கு சர்க்கரை நோய் வந்துடுச்சு, அதனால நீ அரிசி சாப்பிடாதுன்னு வேற சொல்றாரு. நம்ம ஒரு வெஜிடேரியன் டயட்ல எது இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. ஆமா, நம்ம வெஜிடேரியன் டயட் சாப்பிடணும்னா விதவிதமான சாப்பாடு நம்ம சாப்பிட தேவை இருக்குது. வெறும் அரிசி சாப்பிட்டா அது நடக்காது. இப்போ டாக்டர்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க மாமிசம் சாப்பிடலன்னா நீங்க வாழ முடியாது சொல்றாங்க. வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு டாக்டர் உறுதியா சொல்றாங்க. அநாதி காலத்துலேருந்து வெஜிடேரியன் சாப்பாடு நம்ம இங்கே சாப்பிட்டு ஆரோக்கியமாக நல்லபடியாக வாழை வந்திருக்கிறோம், புத்திசாலியாக கூர்மையாக. இப்போ நமக்கு புதுசாக சொல்கிறாங்க, என்னத்துக்குன்னா அந்த உணவை அழிச்சிட்டு உணவுடைய தன்மையை அழிச்சிட்டு நாம் ஒன்றும் இல்லாத ரப்பர் மாதிரி இருக்கிற உணவு சாப்பிட்டு அதில் ஒன்றும் இல்லை நீங்கள் மாமிசம் சாப்பிட்டா வந்தோடனே கொஞ்ச நாளுக்கு மாமிசத்துக்கு அதே பிரச்சனை வரும். அது கூட சத்தம் இல்லாத நிலைக்கு ஒரு மனிதனும் இயற்கையோட ஒரு கூறாக தான் இருக்குங்க. ஆனால் இந்த மனுஷன் இந்த நாகரிக உலகத்தில் இயற்கையிலேருந்து விலகி விலகி போயிட்டு இருக்கிறான். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ரொம்ப அடிப்படையான தவறு என்னென்னா, நம்ம கல்வியில் குழந்தைக்கு இயற்கை கூட தொடர்பு இல்லாமல் நம்ம வளர்த்துறோம். இயற்கைன்ற தொடர்பே இல்லாமல் எல்லாமே கான்க்ரீட் பில்டிங்கில் உட்காந்துக்குவாங்க, புத்தகத்தில் படிச்சுக்குவாங்க, கம்ப்யூட்டரில் பார்த்துக்குவாங்க. எது என்னன்னு அடிப்படையே புரியல அவருக்கு. சாப்பாடு எங்கேருந்து வருது, நமக்கு ஒரு பாலன் எங்கேருந்து வருது, என்ன தெரியல, எல்லாம் கடலேருந்து வருதுன்னு நினச்சிக்கிறாங்க. அது கூட ஒரு தொடர்பே இல்லை. இப்போ நம்ம ஸ்கூலில் இங்கே இருக்குது, இங்கே குழந்தைக்கு நாம் ஒரு பால் கறக்கிறது எப்படி, அவர் போய் வாழ்க்கையில் பால் கறக்கிறாங்கன்னு இல்லை, ஆனால் அது உணர்வுபூர்ணமாக இது இப்படி நடக்குதுன்ற ஒரு அது கூட ஒரு ஒன்று இல்லைன்னா அதை பற்றி ஒரு கவனமும் வராது, அதை பற்றி ஒரு கேர் கூட வராது மனிதனுக்கு. இந்த கல்வின்றது வெறும் ஏதோ ஒரு வேலை சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம கொஞ்சம் அறிவை வளர்த்து வாழறது எப்படி, வாழ்க்கைன்னு என்ன, நம்ம வாழ்க்கைக்கு அடிப்படை என்ன, நம்ம எப்படி வாழணும், நம்ம எப்படி இருந்த நன்மையை இருக்க முடியும் என்ற ஒரு கவனமே இல்லாம நம்ம கல்வி நடக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு ஜனத்துறை நாம் உருவாக்குறோம். அவருக்கு அதை பற்றி ஒரு எண்ணமே வரல. இப்போது சிட்டியிலே வாழ இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்னைக்கு என்ன, இன்னைக்கு பௌர்ணமியா, இன்னைக்கு அமாவாசையா, சந்திரா இங்கே இருக்குதுன்னு பார்க்குற ஒரு அந்த கவனமே இல்லை அவருக்கு. அவருக்கு என்ன, இன்னைக்கு என்ன டேட், என்ன அப்பாயின்மெண்ட், என்ன எங்கே போகிறது, எங்கே வர்றது, இவ்வளோதான் இருக்குது. இயற்கையில் என்ன நடக்குது, இந்த என்ன சீசனு எப்படி இல்லை, ஏர் கண்டிஷனில் உட்காந்து எல்லாம் ஒரே சீசன் தான். ரொம்ப கஷ்டமான இப்போ மட்டும்தான் புரியுது அவருக்கு. கஷ்டம் கொடுத்துடும் இயற்கை. இப்படி கவனம் இல்லாமல் வாழ்னா நமக்கு ரொம்பவே கஷ்டம் கொடுத்துடும். அந்த கஷ்டத்துக்கு ஜனத்துறை வரக்கூடாதுன்னா நம்ம கல்வியில் முதல்ல ரொம்ப கொண்டு வர தேவை இருக்குது. இந்த ஸ்கூல் ரூம்ஸ் எல்லாமே சும்மா ஒரு இடத்துல கட்டிக்காமல் கொஞ்சம் இயற்கை ஓட்டமாக இருக்கணுன்ற ஒரு சட்டமே பண்ணாலே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கஷ்டம் இப்போ இருக்கிற ஜனத்துறைக்கு. சிட்டியில் பண்ணுறது கஷ்டம். ஆனால் கஷ்டம்னு இப்போ விட்டுட்டா ரொம்ப கஷ்டம். ஆமாம் ஆமாம். ஒரு 5000 வருஷமாக இந்த நாட்டில் விவசாயம் நடந்துக்கிட்டு இருந்தது சத்குரு. அதில் என்னக்கா இந்த பூச்சியை கொள்றதுக்குலாம் நம்ம எதுவும் செய்யலை. நீங்கள் அடிக்கடி சொல்லியிருக்கீங்க கடவுளுடைய படைப்பில் எல்லாத்தையும் வாழ்கிறதுக்கு உரிமை இருக்குல்ல, அதை கொள்றதுக்குன்னு இறங்கினதால தானே இவ்வளோ விஷத்தை சாப்பாடில் உள்ள வரும். இந்த உயிரினம்லாம் அழியுது, பறவையெல்லாம் காணாமல் போயிடுது. பிரபஞ்சத்தில் உலகத்தில் இருக்கிற ஒரு ஒரு உயிருக்கு ஒரு ஒரு பங்கு இருக்குது. இந்த இயற்கை காப்பாற்றுறதுல, இந்த இயற்கையுடைய சுழற்சி தொடர்ந்து நடத்துறதுல ஒரு சின்ன பூச்சிக்கு ஒரு பங்கு இருக்குது. இது புரியாமல் ஏதோ நமக்கு கிடைச்சப்போ நாம் கொஞ்சம் தள்ளி போடுறதோ இல்லை எடுக்கிறதோ பண்ணுறோம். நம்ம வீட்டுக்குள்ளே வந்தப்போ ஏதோ பண்ணிக்கிறது சரி. அந்த பூச்சியை உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு ஏர்பிளேனில் எடுத்து வந்து மருந்து போட்டுக்கிறது, அது எல்லாம் வெளிநாட்டில் அப்படியெல்லாம் பண்ணி அதே கொண்டு வந்துட்டாங்க. இங்கே பூச்சி அழைக்கிறதே ஒரு பெரிய கம்பெனி ஆயிடுச்சு, லாபகரமான தொழில் ஆயிடுச்சு. நம்ம ஏதோ ஹிட்லர் அவர் இவர் பண்ண ஜினோசைடுன்னு சொல்றாங்க. This is genocide. This royal party government millame. This one among three and all ki edte agunu. Naam valno na. This one naal puchi edukunu advera vishchom. Ade oru periya poor mari porta aur ella oru puchi rukoda den moyechi pandrathu romba muttathone nathkena. Adi padiya idella enathku vandrukana. Namma kalvile inda mari manapara pakwa manapadu naam valatto enna na. உலகத்திலே இருக்கிற தன்மை எல்லாம் நம்ம உபயோகத்துக்காக தான் இருக்குதுன்னு நாம் நினைச்சிட்டோம். இது ரொம்ப தப்பான ஒரு உணர்வு. பட்டணத்துல இருக்கிற பிள்ளைகளை ஈஷா மையத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். அவங்க அங்க காய்கறி எல்லாம் பயிர் பண்ணிருக்காங்க. பார்த்து வந்தேன். இந்த மண்ணை எப்படி மாத்துறது, நம்ம உணவை எப்படி உற்பத்தி பண்றது, இப்ப இந்த பிள்ளைகளுக்கு இந்த கல்வி போகுது. ஆமா. இது மாதிரி நிறைய மையங்களை நம்ம உருவாக்குறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்ய முடியுமா? ஏற்பாடு செய்யணும்ன்ற நோக்கம் இருக்குது. இதுக்கு நாம ஒண்ணு இந்த இண்டஸ்ட்ரியோட ஈடுபாடு, அரசாங்கத்தை ஈடுபாடு கொண்டு வரதுக்காக நாம் முயற்சி நடத்திருக்கிறோம். இப்போ அதில் நமக்கு ஒரு வெற்றி கிடைச்சா கட்டாயமாக நாம் முழுமையாக இல்லைனாலும் ஒரு அளவுக்கானாலும் கட்டாயமாக நம்ம தமிழ்நாட்டில் சத்குரு உத்தரவு போட்டுட்டீங்கன்னா தொண்டரை செஞ்சு முடிச்சுடுவாங்க. நம்ம இருக்கிற பிரச்சனைக்கு எவ்வளோ பண்ணாலும் பத்தலை, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறது, இதில் அரசாங்கம் இறங்குனா தான் இது முழுமையாக நடத்த முடியும். நாம் ஒரு தனிப்பட்ட ஒரு இயக்கம் எவ்வளோ நடத்தினால அது ஒரு அவேர்னஸ் தான் இருக்கும், ஒரு அளவுக்கு தான் நடக்கும். முழுமையாக நடக்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ இந்த ஒரு தன்மையை கொண்டு வரணும். குழந்தைக்கு இயற்கை கூட தொடர்பு கட்டாயமாக எஜுகேஷனில் கட்டாயமாக உருவாக்கணும். அது அந்த மாதிரி ஸ்கூல்லையே பண்ண முடியலன்னா அந்த மாதிரி ஒரு சேஃப் ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு உருவாக்கி, வைல்டு ஃபாரஸ்ட் இல்லைன்னா ஒரு சேஃப் ஃபாரஸ்ட் உருவாக்கி, அங்கே ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 நாள் போய் அங்கே தாங்கி ஒரு நைட் அங்கே இருந்து ஒரு இயற்கைன்னு எப்படி இருக்கும் என்ன அது மறக்கவே மாட்டாங்க குழந்தை. அவர் பூரா 10 வருஷம் ஸ்கூலில் படித்ததில் ஒரு நாள் போய் காட்டில் படுத்தாங்கன்னா அந்த ஒரு நாள் அவர் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டாங்க, எப்போவுமே அவர் கவனத்தில் இருக்கும். அடுத்தாற்போல் நம்ம மகாத்மா காந்தி சொன்னார், இந்தியா 6 லட்சம் கிராமத்தில் வாழுதுன்னு. இந்த கிராமத்தை ஒன்றுமே இல்லாமக்கி மக்கள் பட்டணத்துக்கே வந்து குவிஞ்சிருக்கிறாங்க. இருக்கிற வரவு செலவில் பணத்தெல்லாம் பட்டணத்துக்கே செலவழிக்கிறாங்க, மேலும் மேலும் புகையாக்கிட்டு இருக்காங்க. மகாத்மா காந்தி சொன்னாங்க, கிராமத்தை நல்லா வளர்த்துனா நாம் நல்லபடியாக வாழ முடியும்னு சொன்னாங்க. நான் என்ன நினைக்கிறேன், அது ஒரு எக்ஸ்ட்ரீம். இண்டஸ்ட்ரியே பண்ணிக்கணுன்ற இன்னொரு எக்ஸ்ட்ரீம். இப்போ இருக்கிற உலகத்தில் ரெண்டுலேயும் ஒரு பேலன்ஸ் நம்ம கொண்டு வர தேவை இருக்குது. இண்டஸ்ட்ரி வந்தால் இம்மிடியேட்டாக எல்லாருக்கும் வேலை கிடச்சிச்சு, எல்லாருக்கும் சாப்பாடு கிடச்சிச்சு, எல்லாருக்கும் வசதி கிடச்சிருச்சு, எல்லோரும் ஸ்கூட்ரு மோட்டர் சைக்கிள் கார் எல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, டெலிவிஷன் வாங்கிட்டாங்க, எல்லாம் நன்மை இருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப கஷ்டப்பட போகிறீங்க. மூச்சு எடுக்கிறதுக்கு காற்று இல்லாமல் சூழ்நிலை நமக்கு வரப்போகுது. வெறும் அக்ரிகல்ச்சர்னு போனால் நாம் உலகத்தில் மித்த நாடுகள் கூட சமமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகும். இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு பேலன்ஸ் கொண்டு வர்ற ஒரு மனப்பக்குவம் நமக்கு இருக்கணும். அடுத்த 100 வருஷத்தில் நம்ம நாட்டில் என்னென்ன நடக்க போகுது, நம்ம எப்படி நம்ம நாடு நடத்துக்கணும், நம்ம நிலம் எப்படி வச்சுக்கணும், தண்ணி எப்படி வச்சுக்கணும், மக்கள் எப்படி இருக்கணும், ஒரு 100 வருஷத்தில் அன்ற ஒரு விஷன் இல்லாமல் நாம் செயல்படுறது தான் இதுக்கு எல்லாமே அடிப்படையான காரணம். அதனால தான் ஒரு நாள் இப்படி போய்க்கிறோம், ஒரு நாள் அப்படி போய்க்கிறோம், இது சரின்னு இப்படி போகிறோம், அடுத்த நாள் அது சரின்னு அப்படி போய்க்கிறோம். இது வாழ்க்கை முறை புரியாத ஆள் தானே ஒரு நாள் இப்படி ஒரு நாள் அப்படி போகிறாங்க. இல்லைன்னா நேராக தானே போகணும் நம்ம நன்மைக்கு. நாம் அடுத்த 10 வருஷத்தில் என்ன நடக்கணும், 25 வருஷத்தில் என்ன நடக்கணும், 50 வருஷத்தில் என்ன நடக்கணும், 100 வருஷத்தில் என்ன நடக்கணும் அன்றது நாம் அடிப்படையாக மக்கள் எப்படி இருக்கணும் 100 வருஷத்துக்கு அப்புறம். எல்லாரும் மெர்சிடிஸ் பென்ஸ் ஓட்டிக்கணுமா, இல்லை எல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமாக நல்லபடியாக இருக்கணுமா, எப்படி என்று நாம் நிர்ணயிக்கணும் தானே. இப்போ ஒரு முன்னோக்கி பார்க்குற ஒரு மனம் இல்லாமல் இன்னைக்கு என்ன ப்ராஃபிட்டபுளாக இருக்குதோ அதாவது பண்ணி பண்ணி இதே ஒரு வெற்றின்னு போயிருந்தா நமக்கு ரொம்ப அடிபட்டுடுவோம். இது பூமிக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை, மனித நேயத்துக்கு தான் ஆபத்து. அங்கே அமெரிக்காவில் 1% பேர் கிராமத்தில் இருக்கிறான், ஆனால் இங்கே வந்து 70% பேர் இங்கே கிராமத்தில் இருக்கிறாங்க. கிராமத்துக்கிற மக்களுக்காக நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. கிராமத்துலேயே இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா ஒன்றும் முடியாதவங்க மட்டும்தான் கிராமத்தில் இருக்காங்க. முடிஞ்சவங்க எல்லாம் இல்லை அமெரிக்கா போயிடுவாங்க, இல்லைன்னா சிட்டிக்கு போயிடுவாங்க. 100 கோடி மக்களுக்கு உணவு தயாரிக்கிற ரைத்துக்கு ஒரு மதிப்பில்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை நம்ம எப்போ உருவாக்கணுமோ கட்டாயமாக அது வரும் போயிடும். அப்போவே போகுது ரொம்ப வேகமாக. என்ன பண்ணாலும் சரி, சுற்றுச்சூழல் கவனிக்கலன்னா இண்டஸ்ட்ரியும் நடக்காது, யோகாவும் நடக்காது, அப்படி ஆகிடும். Sukama Okan, Diana Pananala Maraman Danamke. Adana Yella cake rang and a Niga Maranet. You will appear at Diana's Malikurto, Maravand Laxakanakla Makale with Diana Pandranga. Gnano the Adishina or Kuru Maramandama, the Kilo Kar the K. Either Uru Tamasilla, Rumba, Leside Kervishule. அடுத்த தலைமுறை எப்படி வாழப் போறாங்க நிர்ணயிக்கிற ஒரு பொறுப்பு ஒரு நேரம் இப்ப நம்ம கையில இருக்குது இது நாம் பொறுப்பா நடந்துக்குறோமா இல்ல பொறுப்பில்லாம கேளையா நடந்துக்க போறோமா அன்றது பிரதியொரு மனிதன் யோசிக்கணும் முக்கியமா அரசாங்கத்துல இது ரொம்ப ஆழமா யோசிச்சதா ஒரு செயல் விதைன்றது எவ்வளவு ஒரு மதிப்பா அநாதி காலத்துல இருந்து ஆயிரம் ஆண்டுகள் இருந்து காப்பாத்தி வந்திருக்காங்க இது நான் ரொம்ப நெருக்கமா இது நான் உணர்ந்தது என்னன்னா நான் கர்நாடகத்துல ஒரு கிராமத்துல இருக்கறப்போ இந்த மாதிரி ஒரு தோட்டத்துல அங்க நான் என்ன பாப்பேன்னா கிராமத்துல இது நாங்க பார்க்க முடியும் சீசனலா மக்கள ஒரு சீசன்ல பார்த்தா கொஞ்சம் லேசா குண்டாயிக்கறாங்க இன்னொரு சீசன்ல பார்த்தா அப்படியே கொஞ்சம் குறஞ்சு போறாங்க இந்த சம்மர் வந்துச்சுனா இந்த மார்ச் ஏப்ரல் வந்துச்சுனா வீட்டுக்குள்ள கொஞ்சம் ரேஷன் பண்ணிக்குவாங்க சாப்பாடு குழந்தைக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் குறைச்சுக்கறாங்க சாப்பாடு என்னத்துக்குனா ஸ்டாக் குறஞ்சு போச்சு வீட்ல இருக்கு அடுத்த அறுவடை வரறதும் இருக்கணும் அது அடுத்த crop வரவர்க்கு இருக்கணும் ஆனா ஒரு கார்னர்ல அப்படியே ஒரு 4-5 மூட்டை அப்படியே வச்சிருப்பாங்க அது தொடவே மாட்டாங்க அதுக்கு டெய்லி பூஜை பண்ணிக்கறாங்க அதுக்கு பீஜ தேவர்னு சொல்றாங்க அப்படினா விதை கடவுள்னு அது தொட மாட்டாங்க குழந்தை சாப்பாடு இல்லனால அது தொட மாட்டாங்க என்னத்துக்குன்னா இந்த அறிவு இருக்குது விதை சாப்டா முடிஞ்சு போச்சு கதை இவ்ளோ குழந்தை எல்லாமே நம்ம பசியா வெச்சி இந்த விதை காப்பாத்தி இவ்ளோ தலைமுறை தலைமுறைக்கு எடுத்து வந்த விதை வெளிநாட்டு கம்பெனி கொண்ட கம்பெனிக்கு நாம சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறோம் பலி கொடுக்கிறோம் இந்த விதைன்றது நம்ம ரைத்து கையில இருந்து எடுத்துட்டீங்கன்னா என்ன அந்த இங்கிலீஷ் ஆள வந்தப்ப பெரிய அடிமைத்தனம் நடக்கல அவர் என்ன பண்ணாலும் நாம ஏதோ நாம நெஞ்சுக்குள்ள ஒரு வெச்சிருந்தோம் அது இல்லாம போய்டும் வெதை வெளிநாட்டு ஆள நம்ம கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவ்ளோ பெரிய ஜனதுறை இங்க வெச்சிட்டு வெதை நம்ம கையில இல்லன்னா வேற ஏதோ கம்பெனி கையில கொடுத்துட்டீங்கன்னா இதுக்கு மேல அடிமைத்தனம் நமக்கு வர முடியாது இது தேசத்துக்கு டிசாஸ்டர் தான் இது இது நாட்டுக்கு பேரழிவு தான் இது இதுக்கு சயின்ஸ் அது இதுன்னு சொல்லிக்கறாங்க இது மட்டும் நடக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க கூடாதுன்னா ஏகப்பட்ட மருந்தெல்லாம் சாப்பிட்டு குணமாக இங்க வந்து நம்மட்ட யோகா கத்திட்டு இத குணமாயிட்டு எல்லாம் போயிட்டே இருக்கறாங்க அப்ப இந்த டாக்டர் ஆஸ்பத்திரி மருந்தெல்லாம் நமக்கு வேண்டாம் தானே அப்படி சொல்ல முடியாது டாக்டர் தேவை இருக்குது என்னதுக்குன்னா நோய்ன்றது எல்லா உள்ளல இருந்து வரல உள்ளல இருந்து வர நோய்க்கு யோகா பண்ணிக்கலாம் வெளியில இருந்து வந்த நோய்க்கு கட்டாயமா டாக்டர் ஹாஸ்பிடல் தேவை இருக்குது ஆனா இந்த வெளியில இருந்து வர்ற நோய் இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி விஷமே நாம சாப்பாடுல போட்டு கொடுக்கிறதுனால வெளியில இருந்து வர்ற நோய் அதிகமா போகுது ஹாஸ்பிடல் தேவை அதிகமா போகுது அரசாங்கத்துல இந்த விழிப்புணர்வு கொண்டு வரது ரொம்ப தேவை இருக்குது என்னத்துக்குன்னா பிரதியொரு மனிதன் இது புரிஞ்சு சூழ்நிலை மாறுறது ரொம்ப கஷ்டம் அரசாங்கத்துக்கு ஒரு சயின்டிஃபிக் கம்யூனிட்டி வச்சோ ஏதோ வச்சு புரிய வைக்கிறது கொஞ்சம் சுலபமா இருக்கும் நான் உணர்றேன் அரசாங்கத்துக்கு புரிஞ்சிச்சு கொஞ்சம் பாலிசி மாறிடுச்சுன்னா எவ்வளவு சுலபமா நடக்கிற வேலை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றோம்